ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெல் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து ஒரு ரெக்கமெண்ட் விட்டுருக்காங்க, அதை என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் பெல், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்தீங்கனாவே ரெண்டு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க, ரெக்கமெண்ட் ஆஃப் சர்விங் அண்ட் ரிட்டையர்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் டு த போஸ்ட் ஆஃப் மேனேஜர் அண்ட் சீனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் இடபிள்யூ அண்ட் ஏஎஸ்பியூ. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போகிறேன். இப்போ வந்து நான் சொல்கிறது வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆஃப் ட்ரைனிங் இன்ஜினியரிங் ஒன் ஃபார் சாஃப்ட்வேர், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் டு வியூ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும், இப்படி ஓப்பன் ஆயிரும், ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆனவுடனே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன குவாலிஃபிகேஷனுக்காக எடுக்கிறாங்க, அதாவது மொத்தமாக இது வந்து நாட் ஏ பெர்மனன்ட் ஜாப், ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கான வேலை மட்டும்தான், பட் சம்பளங்கிறது சூப்பராக கொடுத்துருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட்டு நினைக்காதீங்க. சர்டிஃபிகேட்ஸ் வந்து மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள் ஃபியூச்சரில் கன்ஃபார்மாக யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆகுதுனா, போஸ்ட் ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் பிஇ அல்லது பிடெக் படிச்சிருக்கணும், எது இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷனல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா எடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 75 போஸ்ட்டுக்கு. எங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்கன்னா, பெங்களூரில் போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து 30,000, செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 35,000, அண்ட் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ நீங்கள் பண்ணுற 3 வருஷத்தில் பெர் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 30,000 தருவாங்க, செகண்ட் இயரில் 35,000 தருவாங்க, தேர்ட் இயரில் வந்து 40,000 தருவாங்க. அதுக்கு மேலே வேணும்னா பெல் அவங்க இந்த நிறுவனம் ஆசைப்பட்டாங்கன்னா உங்களை வந்து பெர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வில் 31, இடபிள்யூஎஸ்ல 8, ஓபிசியில் 20, எஸ்சியில் 11, எஸ்டியில் 5 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முக்கியமாக இதை வந்து நீங்கள் இது பண்ணியிருக்க வேண்டியது, உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தானில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு அல்லது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஷோராக நீங்கள் டெஃபினட்டாக வேலைக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வேறு என்ன எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்குன்னு கேட்குறாங்க. வயசு வந்து பிப்ரவரி 1 வந்துட்டு உங்களுக்கு 28 வயசு வந்து அதிகம், 28லேருந்து அதிகமாகாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 28 கூட ஆயிருக்கலாம், ஆனால் 28 அதிகமாக இருக்கக்கூடாது. தென் வந்துட்டு இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் பிஇ பண்ணியிருக்கணும் சென்சரன் அந்த டிபார்ட்மெண்ட்டில். அப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தானில் வந்து கன்ஃபார்ம் மேண்டேட்ரி ரெக்கமெண்ட் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் உங்களை வந்து ஷோராக வேலைக்கு எடுத்துக்குவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிஜிபிஏ மார்க் சர்டிஃபிகேட்டில் டிகிரி சர்டிஃபிகேட் ஷோராக வந்து வரமோ கையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்துட்டு வர முடியாதவங்களுக்கு கீழே வந்து அவங்க சர்டன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கப்போ அதை பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ டேர்ம்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் அனௌன்சஸ் பார்ப்போம். இப்போ என்னென்னா வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு 12,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் 1 மாதம் சம்பளத்தில் எடுத்தலாம், அதை பற்றி யோசிக்காதீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணத்துக்காக தான் உங்களை வந்துட்டு 12,000 பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை ஒரு மேட்டராக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதில்ல, அதை கன்ஃபார்ம் வந்து கெயின் பண்ணிடலாம். எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இங்கே கூகுள் ஃபார்ம் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் கூகுள் ஃபார்மில் செலக்ட் பண்ணி அதில் கன்சல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ வந்து ஓபிசி டோட்டல் வந்து 85 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இதில் ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 35% ஆஃப் மார்க் நீங்கள் எடுக்கணும். இன்டர்வியூவாக இருந்தால் 30% மார்க் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரி, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 35% ஆஃப் மார்க் இன் ரிட்டர்ன் அண்ட் இன்டர்வியூ, அப்புறம் 30% ஆஃப் மார்க் ஃபார் எஸ்டி எஸ்சி அண்ட் பிடபிள்யூபிடி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி வேலைக்கு எடுப்பாங்கன்னா, 5 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா 1 போஸ்ட்டுக்கு 5 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணிங்கன்னா தான் உங்களை உள்ள எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், அந்த கூகுள் ஃபார்ம் ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்கள் உள்ளார கூகுள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிருது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை, நான் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நான் இன்ஜினியர் படிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக போய் பார்த்துக்குங்க, ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் உள்ளார போயிடும். கன்ஃபார்ம் வந்து 9/2/2022 வந்தால் லாஸ்ட் டேட்டு, சீக்கிரம் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை லாஸ்ட்டாக வந்து பிடிஎஃப் இது பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபினா நீங்கள் போகும்போது வந்து ஷோராக அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போகணும், வித் யுவர் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் எல்லா ஜெராக்ஸோடையும் வரக்காமல் எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா? அன்றைக்கே வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அன்றைக்கே இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்கேஸ் தர 2-3 நாள் தள்ளி போகலான்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ என்றைக்குள்ளே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து
என்றைக்கு வந்து பார்க்குறோன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து சாரி எக்ஸாம் வந்துட்டு 13-2-2022 சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 9ஆம் தேதியும் முடியுது, முடிஞ்ச ஒரு நாலு நாளில் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்க மாதிரி சொல்லுது. எங்கள் வென்யூ பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கு வென்யூ போட்டிருக்காங்க. கன்சிடர் அட்ரஸ் பார்த்துக்குங்க, க்ரோமில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கூட போகும்போது கன்ஃபார்ம் இங்கே கேட்டிருக்க எல்லா இது எடுத்துகிட்டு போங்க, ஃபோட்டோ, ஆதார், ஓட்டர் ஐடி, இடபிள்யூஎஸ் ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, பிஇ பிடெக் டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்ஃபார்ம் அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.